வெல்கம் ஆச்சி தமிழ் தமிழ் போட்டி. இப்பொழுது முதலாவது போட்டியாளராக நம்முடைய நம்முடைய மத்தியில் கூட அவரோடு கூட அவருடைய உதவியாளர் எலும்புக்குச்சி ஆபில் அவர்கள் வந்திருக்கிறார். அவர்களை நாம் வரவேற்போம். வெல்கம் சார், வெல்கம் சார். நல்லா இருக்கீங்களா சார்? சார், நீங்க இதுக்கு முன்னாடி ஏதாவது சமையல் போட்டில கலந்துருக்கீங்களா சார்? சார், என் வாழ்க்கையில இது மாதிரி போட்டி இது வரைக்கும் நான் கலந்துகிட்டதே இல்லை சார். வேலைக்கு போச்சு. ஆனா 10 வருஷமா கல்யாணம் முடிஞ்ச நாள்ல இருந்து நான் தான் சார் வீட்டுக்கு போராடி சமைச்சு போட்டு இருக்கேன். என்ன செஞ்சு காமிக்க போறீங்க இந்த போட்டியில? நேர்களே, நீங்க நம்ம செய்ய போற டிஷ் பேர் என்னன்னா வெங்காய பக்கோடா. வெங்காய பக்கோடாவா சார்? எனக்கு ரொம்ப பிடிக்குமே சார். சார், உங்களுக்கு மட்டும் இல்ல சார், இந்த சின்ன ஜெருசில இருந்து மக்களே, இது வந்து அவர்களா வாங்கிட்டு வரல, நம்முடைய நிறுவனத்தின் சார்பாக அவர் கொடுத்துருக்கோம். நீங்க தப்பா இடம் போட்டுறாதீங்க. நீங்க பரிச்சையில காய்கறி பரிச்சை எழுதும் போதுதான் புக்கை பார்த்து காப்பி அடிச்சீங்க. இந்த சமையல செய்யும் போதுமான காப்பி அடிக்கணும். எனக்கு உதவி காரணம் உபத்திர காரணம் என்னென்ன பொருள் தேவைங்கிறத மக்களுக்கு அழகா எடுத்து சொல்லிடலாமா? சார், வேற ஒண்ணு இல்ல, இப்ப தேவையான பொருளை சொல்றேன் சார். கடலை மாவு. மக்களே, கடலை மாவு, சோடா உப்பு, சோடா உப்பு, பத்தப்பொடி, பத்தப்பொடி, உப்பு, உப்பு, தண்ணீர், தண்ணீர், வெங்காயம், வெங்காயம், வெங்காயம் ரொம்ப முக்கியம், கரண்டி ரொம்ப முக்கியம். ஓகே சார். சரி நேர்களே, இப்ப நம்ம சமைக்கிறத செயல்பட செலவிடுவோம். இப்ப முதல்ல நம்ம என்ன பண்ணா, ஒரு டப்பி எடுத்துக்கோங்க. டப்பி எடுத்துக்கோங்க. செய்முறை அப்படின்னா பேஷன் சொல்லுவாங்க. பேஷன் என்ன? ஓ, பேஷனா? சரி, நாங்க அப்படி சொல்ல மாட்டோம், ஒரு டப்பா சொல்லுவோம். மக்களே, 1 லிட்டர் தண்ணி தான் ஊத்தணும், அதுக்கு மேல கொஞ்சம் கூட நீங்க ஊத்திடக்கூடாது, அது குறையவும் ஊத்திடக்கூடாது. சார், இப்போ அடிக்கிற வேலுக்கு ஒரு டாக்டர் சொல்றாருன்னா, நம்ம வெட்டினி டாக்டர் சொன்னாரு, ஒரு நாளைக்கு 12 லிட்டர் தண்ணி குடிக்கணும். அதனால இப்போ 1 லிட்டர் தண்ணி ஊத்திடுவோம். கண்டிப்பா இன்னும் 11 லிட்டர் தண்ணியை நீங்க வீட்டுல போய் குடிச்சிருங்க. குடிச்சிடணும். நேர்களே, அடுத்தது என்ன தண்ணி சார் ஊத்திருக்கீங்க சார்? உப்பு தண்ணி, நல்ல தண்ணி, பச்சை தண்ணி, சாக்கடை, எல்லா தண்ணியும் ஊத்தலாம். இல்ல, தனி தனியால ஊத்தலாம். ஆமா, இது மாதிரி அடுத்த போறது உப்பு. 1 கிலோ உப்பு அப்பயே தட்டிருங்க, பாவ மூலியமாக கூடாது. 1 கிலோவா சார்? உப்பு இல்ல பண்ண குப்பையில இருந்து அன்று வலுவர் சொல்லி இறங்க. வத்தப்பொடி 1 கிலோ மக்களே, வெறும் காய்க்கில தான், ரொம்ப எல்லாம் இல்ல, வெறும் காய்க்கில தான். சார், இதை கொஞ்சம் கிண்டிடணும், ஒரு நல்ல கிளறணும். ஆமா, சோடா உப்பு அடுத்து போட போறது. ஆக்சுவலா கடையில் சோடா உப்பு 2 டீஸ்பூன் போடுவாங்க, கொஞ்சம் சாஃப்டா இருக்கும். ஆனா காய்க்கில போடுவேன். என்ன தெளிவு சொல்லுங்க? ஆமா,
இது நீங்க சோடா பூ இன்னும் நல்லா புஷ் புஷ்னு இருக்கும், பஞ்சா இருக்கும், புஷ்டியா வருவாங்க உங்க பிள்ளைகள். ஆமா, வெங்காயம் விட்டுறா, வெங்காயம் மக்களே, வெங்காய பக்கடை கண்டிப்பா வெங்காயம் முக்கியம். வெங்காயம் இல்லைனா அது வெங்காய பக்கடை இல்ல. ஐயோ, நம்ம நிறுவனத்தை ஃபுல்லாக வம்பாய்க்கிறோம் உங்களுக்கு. ஐயோ, எனக்கு இப்போ தப்ப போச்சு. சரி, பார்த்து கையில் வெட்டிடுறோமே. இப்படிதான் மக்களே, போன டைம் வந்து இவர் கையிலே வெட்டிக்கிட்டாங்க, ஒரு சிலர் வந்தாங்க. ஓஹோ சார், வெங்காயம் நல்லா சாப்பிடணும். ஆமாம், அதனால வெங்காயத்தை கண்டிப்பாக போட்டுனாகணும். வெங்காயம் வெட்டும் போது திடீர்னு கண்ணீர் வரும், அந்த கண்ணீர் இந்த தண்ணியில் விட்டுறாதீங்க, வேற எங்கேயாவது கொண்டு போய் விட்டுருங்க. இல்லை, ஒரு கூலிங் கேஸ் போட்டுருக்காங்க, நிறைய பேர் அப்படிதான் பண்ணிட்டு இருக்காங்க. மக்களே, இப்ப வந்து 10 நிமிஷம் நம்ம அப்படியே கிளறிக்கிட்டு இருந்தோம் வச்சுக்கோங்களேன், அப்படியே நல்லா செட் ஆயிரும். அது வரைக்கும் உங்களுக்கு கொஞ்சம் போர் அடிக்கும்ல, அதுக்காண்டி ஒரு சின்ன கமர்ஷியல் பிரேக். குஷியான ருசிக்கு ஆச்சி குலாப் ஜாமுன் மிக்ஸ். ஹையா ஹையா ஆச்சி இல குலாப் ஜா, சப ருசியா குஷியா குலாப் ஜா. துவா பஜிதா ஆச்சி இல செஞ்ச வாழைக்கா பஜிதா, அப்பதே குண்டா பஜி போண்டா, ஆச்சி பஜி போல சுவை உண்டா. பஜினா பஜிதா ஆச்சி இல செஞ்ச வாழைக்கா பஜி, சுவையாக சாப்பிட ஆச்சி பஜி போண்டா மிக்ஸ். அடிபிடிச்சு அடியும் பிடிச்சிரும், பக்கோடாவும் பிடிச்சிரும். ஆமா, நீங்க கொஞ்சம் கூட ஊத்த கூடாது, குறைய ஊத்த கூடாது, கரெக்ட்டா 100 மில்லி ஊத்துங்க சார். இப்போ சட்டில சூடு ஏறணும்னா நம்ம பண்ணிரலாம் சார். சூடு ஏறறது எப்படி சார் பிடிக்க முடியும் சார்? வேற லெவல் விட்டு பார்த்தா தெரியும் போது. யார் வேற லெவல் விட்டு பாருங்க, வேற லெவல் விட்டு பாருங்க சார். என்ன சார், சட்டில சூடு ஏறிட்டனா ஆவியா வரும் சார். யாருக்குமே உடம்புலி இந்த ஆட்சிக்காரன் சொல்ல தாங்கலன்னா வந்துருக்கு சார். மன்னிச்சுங்க சார், சும்மா கொஞ்சம் லைட்டா இருக்கு படி சார். வேற ஒண்ணு சார், சூடு ஏறிட்டுனா கொஞ்சம் அடி ஆவி வரும் சொல்லிதான் சொல்றேன். ஓ, அதுதான் சார். இல்ல சார், நீங்க போட்ட பொருள் எல்லாம் பார்த்தானா, அதுல ஆவின் வர சொல்லிட்டீங்களா, ஒரே பயம் ஆயிப்போச்சு. என்ன சார் பயம் பயம்? ஓகே சார், பயம் இல்ல சார். என் பக்கம் சாப்பிடுங்க, உங்க பயம் இல்ல, தன்னால பேசி சார். கூட உயிர் பறந்து ஓரும் என்ன நல்ல வெங்காயமா பாத்து போடுங்க சார், பாத்துங்க நல்ல போட்டு இருக்கோம். ஒரு நிமிஷம் கூட நீங்க தாமதிக்க கூடாது, இல்லாட்டி கரிஞ்சு போவோம். இப்ப நம்ம எல்லா பக்குவம் கரெக்டா வந்துட்டு இருக்கு பாருங்க சார், அழகான பொன்னிறமா வந்துட்டு இருக்கு. ஆமா, நல்லா தெரியுது, தெரியுதா உங்களுக்கு? இல்ல அவங்களுக்கு தெரியாது, அவங்களுக்கு நம்ம கண்டிப்பா சாப்பிட கொடுப்போம். அவங்க இன்னைக்கு கண்டிப்பா நம்ம டிஷ் சாப்பிட்டு பார்த்து ஓஹோ ஆகான்னு சொல்ல போறாங்க சார். இப்ப டீ பிரேக்ல எல்லாருக்கும் வெங்காய பக்கோடா டிஸ்ட்ரிபியூட் பண்ண போறோம். ஓகே ஓகே, கொடுத்துடலாம் சார், நம்ம கம்பெனி சார்பா கொடுத்துடலாம் சார். இப்போ டிஷ் ரெடி ஆயிட்டு சார், இப்ப நம்ம சர்வ் பண்ணிடலாமா? ஆமா கண்டிப்பா மக்களே. சார், நீங்க ஆல்ரெடி இது பார்த்துக்கொண்டு இந்த வெங்காய பக்கோடா தற்போது தயாரிக்கிட்டது.
எப்படி தட்டி சூடோட பிடிக்காது. மிகப்பெரிய வித்திகாரராக இருக்கிறார். சார் வேண்டாம் சார், நான் எதுன்னு சொல்ல புரிய முடியுது சார். சார் நீங்க சாப்பிட்டு எனக்கு போட்டாதான் என்ன பெருமை சார். சார் வேண்டாம் சார், நான் பாத்தியா மறுபடியும் கொஞ்சமாவது ஒரு வாயால் தான் போடுங்க சார். அதுக்கு இந்த பிரைஸ் இல்லாம வீட்டுக்கு போனா என் கொண்டாட்ட நடி போடலாம். நீங்க எனக்கு பயம் இல்ல, ஆனா கொஞ்சம் பயமா தான் இருக்கு சார். ஆனா ஒரு சின்ன கண்டிஷன் சார். எப்படி போனாலும் கேட்டு போறாங்க நினைக்கிறேன். சரி சொல்லுங்க சார். நான் சாப்பிட்டா நீங்க சாப்பிடணும். சரி சார், நீங்க சாப்பிட்டா நான் சாப்பிடுறேன். சரி, எப்ப கடவுளையே காப்பாத்துங்க. என்ன சார் இப்படி நடக்குது சாரோ? சரி என்ன சார் தப்பாச்சு? சார் ஒரு கிலோ கடலை மாவுக்கு பதிலு ஒரு கிலோ உப்பு இப்ப எப்படி சார் இப்படி மாறிச்சு சார்? நான் போட்ட பொருள்லாம் கரெக்ட் சார். ஆனா அளவு தப்பு தானே சார்? ஆமா சார், அந்த பிரேஸ் தெரிஞ்ச தப்பு தான் சார். சார் இதே மாதிரிதான் சார். ஒரு நாளைக்கு எத்தனை மணி நேரம் சார்? 160 மணி நேரம் சார். வேலைக்கு போச்சு. 24 மணி நேரம் சார். ஆமா, அதுல 12 மணி நேரம் மக்கள் எல்லாரும் தூங்கினாங்க. ஆமா, எல்லாம் தூங்கினாங்க. மீதி எத்தனை மணி நேரம் சார்?
ஸ்கூலுக்கு போறவங்க ஸ்கூலுக்கு போறாங்க, வேலைக்கு போறவங்க வேலைக்கு போறாங்க. என்ன சார் செய்ய, மீதி 4 மணி நேரம் இருக்குல்ல சார்? 4 மணி சார், 4 மணி நேரம் சார், 2 மணி நேரம் திங்கிறதுக்கு. கடவுளுக்கு கொடுக்கக்கூடிய நேரத்தை மக்களே, இதே போலதான் நீங்களும் கடவுளுக்கு கொடுக்கக்கூடிய நேரத்தை சரியா கொடுக்கலன்னா அந்த ஆசீர்வதிக்கும் தேவன் உங்களை ஆசீர்வதிக்க